அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்குரிய வினா விடைகள் பார்க்க போறோம். இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல 120 கேள்விகள் சயின்ஸ்ல இருந்து வரும், அடுத்து 30 கேள்விகள் ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருந்து வரும். இந்த தேர்வுக்குரிய முக்கிய வினா விடைகளை நம்ம சேனல்ல தினமும் அப்லோட் பண்ணுவோம், அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். உயிரின் இயற்பியல் தளம் என்று அழைக்கப்படுவது எது? உயிரின் இயற்பியல் தளம் என்று அழைக்கப்படுவது எது? புரோட்டோபிளாசம். தாய்ப்பாலில் இருக்கும் எந்த புரதம் குடல் மற்றும் சுவாச தொற்றில் இருந்து குழந்தையை பாதுகாக்கிறது? லேக்டோபெரின். தாய்ப்பாலில் இருக்கும் எந்த புரதம் குடல் மற்றும் சுவாச தொற்றில் இருந்து குழந்தையை பாதுகாக்கிறது? லேக்டோபெரின். தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது எது? தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது எது? லைசோசோம்கள். நைட்ரஜனின் இரண்டு காரங்கள் எவை? நைட்ரஜனின் இரண்டு காரங்கள் எவை? பியூரின்கள் மற்றும் பிரிமிடின்கள். செல்லின் ஆற்றல் நிலையங்கள் என்று அழைக்கப்படுவது எது? செல்லின் ஆற்றல் நிலையங்கள் என்று அழைக்கப்படுவது எது? மைட்டோகாண்ட்ரியா. செல்லுக்கு உள்ளே நீர் மூலக்கூறுகள் செல்லும் நிகழ்ச்சி எண்டாஸ்மோசிஸ். செல்லுக்கு உள்ளே நீர் மூலக்கூறுகள் செல்லும் நிகழ்ச்சி எது? எண்டாஸ்மோசிஸ். செல்லில் இருந்து நீர் மூலக்கூறுகள் வெளியே செல்லும் நிகழ்ச்சி எது? எக்ஸாஸ்மாசிஸ். செல்லில் இருந்து நீர் மூலக்கூறுகள் வெளியே செல்லும் நிகழ்ச்சி எது? எக்ஸாஸ்மாசிஸ். உணவுப் பொருட்களை இலைகளிலிருந்து தாவரத்தின் மற்ற பகுதிகளுக்கு கடத்துவது எது? ஃப்ளோயம். உணவுப் பொருட்களை இலைகளிலிருந்து தாவரத்தின் மற்ற பகுதிகளுக்கு கடத்துவது எது? ஃப்ளோயம். புரத தொழிற்சாலைகள் என்று அழைக்கப்படுவது எது? ரைபோசோம்கள். புரத தொழிற்சாலைகள் என்று அழைக்கப்படுவது எது? ரைபோசோம்கள். அனைத்து செல்களும் உட்கருவை பெற்றுள்ளன என்பதை கண்டறிந்தவர் யார்? அனைத்து செல்களும் உட்கருவை பெற்றுள்ளன என்பதை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் பிரவுன். டிஎன்ஏ என்பதன் விரிவாக்கம் என்ன? டிஎன்ஏ என்பதன் விரிவாக்கம் என்ன? டியாக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். டியாக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். ஒரு காலன் என்பது எத்தனை லிட்டர்? ஒரு காலன் என்பது எத்தனை லிட்டர்? 4.5 லிட்டர். ஒரு காலன் என்பது 4.5 லிட்டர். இரத்த சிவப்பு அணுக்களின் ஆயுட்காலம் எத்தனை நாட்கள்? இரத்த சிவப்பு அணுக்களின் ஆயுட்காலம் எத்தனை நாட்கள்? 120 நாட்கள். நம்ம சேனல்ல போடுற வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த லேப் அசிஸ்டன்ட்டுக்காக போடக்கூடிய கேள்வி பதில்களை தினமும் நோட்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதை தொடர்ச்சியா படிங்க, கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு நன்றி.